வியூஸ், வெல்கம் டு டிஜிஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் அங்கே சமாளித்து எப்படி ஃபோனை வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் டாக்டர் வராங்க, டாக்டர் கிட்டே வந்து விசாரித்து பார்க்குறாங்க, நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு கேட்க நான் அவளோட சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. எப்படி இருக்கா டாக்டர், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்க, இப்போ பயப்படாதீங்க, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, உயிர் பிழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது கேட்டு காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ என் தங்கச்சி போய் பார்க்கலாமாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, நிவின் காவேரி ரெண்டு பேரும் ஒன்றா போகிறாங்க. இதை பார்த்து யமுனா என்ன பண்ணுறாங்க, கண்ணை முழிச்சது ரொம்பவே அதிர்ச்சாராங்க. ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யமுனா பார்த்து கேட்க, ஏன் இப்படி பண்ணனு உனக்கு தெரியாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஷயமும் நிவினுக்காக பண்ண, ஆனால் இப்போவும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் வந்து நிற்கிறீங்கள அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது கேட்டு காவேரி ரொம்பவே அதிர்ச்சாராங்க. என்ன யமுனா, என்னை ஏன் தப்பாகவே புரிஞ்சிட்டு இருக்கேன், என்னையே புரிஞ்சிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, யமுனா பார்த்து ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சமயத்தில் நிவினும் கொஞ்சம் தள்ளி போகிறாரு, உடனே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ, நிவின் வந்து என் மனசில் இல்லவே இல்லை, அது ஒரு முடிஞ்சு போன ஒரு சாப்டர். கேட்ட யமுனா, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுதுக்கா, அட்லீஸ்ட் எனக்காக இல்லைனாலும் மாமாக்காகனாச்சும் நீ மாமா கூட சேர்ந்து வாழப்பாருக்கா, இது மேலே உயிரே வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யமுனா, அவர் தாண்டி என் உலகமே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க காவேரி. ஆனால் அவர் தாண்டி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் என்னடி பண்ணட்டேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து புலம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து நிவின் கேட்டுறாரு, பயங்கரமாக மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. அப்போ காவேரி மனசுக்குள்ளே நான் இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. யமுனா, நீ ரெஸ்டடு, நான் போயிட்டு பில் பே பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போய் பில்லை பே பண்ணுறாங்க. இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போவே நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்றாங்க. யமுனா, வீட்டில் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையோட அம்மா அக்காவுக்கு யாருக்குமே இதை பற்றி தெரிய தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா யமுனாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக எல்லாருமே, என்னாச்சு யமுனாவும் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி கேட்க, அதுக்கப்புறம் எல்லாரையும் சமாளித்து முடிக்கிறாங்க காவேரி. ஆனால் கங்காவுக்கு மட்டும் ஒரு சின்னதாக வந்து சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது மனசுக்குள்ளே. கங்கா மனசில் இருக்க சந்தேகத்தை காவேரி கிட்டே கேட்குறாங்களா இல்லையா, அதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.